ஹாய், ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம சூப்பரான, ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சுண்டக்காய் கடசல் குழம்பு தான். அதுக்கு நான் கொஞ்சமாக சுண்டக்காயை நல்லா ஆஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை நல்லா எடுத்துகிட்டு நம்ம அம்மிலேயோ இல்லை இஞ்சி பூண்டு நசுக்கிற கல்லையும் நம்ம உணர்ந்தால் மசிச்சுக்கலாம். மசிச்சுட்டு அதையும் ஒரு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கரில் கொஞ்சமாக பருப்பு, தட்டி வச்ச சுண்டக்காய், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுத்ததுக்கப்புறம் நான் இப்போ ஒரு மண்சட்டியில் அதை போட்டு நான் கடைய போகிறேன். மண்சட்டி இருந்தால் கடைஞ்சிக்கோங்க, அப்படி இல்லைனா நீங்கள் குக்கரில் கூட கடைஞ்சிக்கலாம். மண்சட்டியில் கடைஞ்சால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா மத்து வச்சு நல்லா கடைஞ்சிக்கிறேன். இந்த சுண்டக்காய் கடசல் குழம்பு பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் ரைஸுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை நல்லா கடைஞ்சிடுங்க. தண்ணி எதுவும் விட்டுற வேண்டாம். நல்லா கடைஞ்சிட்டு லாஸ்ட்டாக தான் நம்ம தண்ணியும் ஊற்ற போகிறோம். இப்போ நான் ஒரு பேனில் சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கடுகு உளுத்த மாதிரி போட்டு போட்டு தாளிச்சிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். ஃப்ரை பண்ணி அந்த சுண்டக்காயிலே கொட்டிட்டு நல்லா அதையும் சேர்த்து நல்லா கடைஞ்சிக்கலாம். நல்லா கடையும் போது செம்மையாக ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்கு அந்த ஸ்மெல்லு. நல்லா கடைஞ்சிக்கோங்க. காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ணல. வரமிளகாய், பச்சை மிளகாய், இது தான் காரம். ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன். அதில் மீதி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ இது ஓரளவுக்கு கொதிக்கட்டும். இந்தளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் நம்ம உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவும் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ.